வீரகேசரி நேயர்களுக்கு வணக்கம். எதிர்வரும் நவம்பர் மாதம் 14ஆம் திகதி நடைபெற உள்ள பொது தேர்தலை முன்னிறுத்தி நாங்கள் பல்வேறு கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தி இத்தேர்தலில் போட்டியிடவிருக்கும் வேட்பாளர்களுடன் தொடர்ச்சியான நேர்காணலை நடாத்தி வருகின்றோம். அந்த வகையில் கடந்த காலங்களில் சிவில் மற்றும் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் என்று நாங்கள் அறிமுகம் வழங்கி நேர்காணல் செய்திருந்த ஒருவர் இன்று எம்மோடு ஒரு பொது தேர்தல் வேட்பாளராக இணைந்திருக்கின்றார். மக்கள் போராட்ட முன்னணியினுடைய கொழும்பு மாவட்ட வேட்பாளர் ஸ்வஸ்திகா அருளிங்கம் அவர்கள் இன்று நம்முடைய கலையகத்துக்கு வந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் தனுஜா, எப்படி இருக்கிறீங்க? பரவாயில்ல, தேர்தல் களை கட்டியிருக்கு. ஒரு ஒரு மாதத்துக்கு முதல் நாங்கள் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பதாக உங்களுடைய மக்கள் போராட்ட முன்னணியிலிருந்து நுவன் போபகே அவர்கள் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கியிருந்தார். அப்போது உங்களை ஒரு நேர்காணல் செய்திருந்தோம். இப்போது நீங்கள் அதே அப்போது நான் கேட்ட போது நீங்கள் கூறியிருந்தீர்கள், நாங்கள் பொது தேர்தலில் களமிறங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று. ஆனால் நீங்கள் களமிறங்குகிறீர்களா இல்லையா என்பது அப்போது உறுதியாகி இருக்கவில்லை. இப்போது நீங்கள் தேர்தலில் போட்டியிடுகிறீர்கள், எப்படி இருக்கிறது இந்த நேரடி அரசியல் பிரவேசம்? நேரடி அரசியல், குறிப்பாக தேர்தல் அரசியல் பிரவேசம் என்பது நாங்கள் சாதாரணமாக செய்கின்ற அரசியலை விட மிகவும் வித்தியாசமானது. மக்களை நாங்கள் முதலில் தேர்தலில் நிற்கின்றோம் என்று கூறி மக்களை சென்று அடைய வேண்டும். அல்லது தேர்தல் முடிந்த பின்பு, நுவான் புப்பகையின் தேர்தலின் போது தேர்தல் முடிந்த பின்பு பலர் கூறினார்கள், நீங்கள் நிற்கின்றீர்கள் என்று கூறி எமக்கு தெரியவில்லை என்று. எனவே தேர்தல் அரசியல் என்பது நிறைய விடயங்கள், அதாவது வந்து சாதாரண அரசியல், சமூக ரீதியான அரசியல் செய்வதை விட தேர்தல் அரசியல் என்பது நிறைய வித்தியாசமான விடயங்கள். குறிப்பாக ரிசோர்சஸ் எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது தேர்தல் அரசியலில். அது வந்து உண்மை போன்ற சிறிய கட்சிகளுக்கு எப்பொழுதுமே நான் நினைக்கின்றேன் தேர்தல் களங்களில் ஒரு சவாலாகவே இருக்கும் என்று. ஆக இப்போது பிரச்சார பணிகள், நீங்கள் கூறியிருந்தீர்கள் நாங்கள் முதலில் களமிறங்கி இருக்கிறோம் என்று மக்களுக்கு தெரிய வேண்டும் என்று. ஆக அந்த வேலை எப்படி போய்கொண்டிருக்கு பிரச்சார பணிகள்? ரெண்டு விதமாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஒன்று வந்து நாங்கள் கிரவுண்ட் லெவல் தரைமட்டத்தில் வந்து நாங்கள் பல பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். அப்பொழுது அந்த வேலைகளில் நேரடியாக மக்களுடன் பேசக்கூடிய சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கின்றது. அதுவும் ஒரு நல்ல ஒரு ஒரு அனுபவம். அதற்கான காரணம், வீடுகளுக்கு சென்று நாங்கள் மக்களுடன் பேசும் பொழுது வீடுகளுக்குள் இருக்கின்ற பிரச்சனைகள், தனிப்பட்ட பிரச்சனைகள் ஒவ்வொன்று உண்டாக வெளியில் வரும். அது மட்டுமில்லாமல் அந்த தனிப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் அந்த நாட்டின் பொதுவான பொருளாதார பிரச்சனையுடன் எவ்வாறு பின்னிப்பிணைந்து இருக்கின்றது என்பதையும் நாங்கள் கூடுதலாக அறியக்கூடிய மாதிரி இருக்கின்றது. எனவே அது களமட்ட பிரச்சாரமாக செல்கின்றது. அதே போன்று இன்றைய கால கட்டத்திலே சமூக வலைத்தளங்களிலும் நாங்கள் அதிகமான பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் பொதுவாக நாங்கள் ஒரு அரசியல் என்று எடுத்து பார்க்கிற போது, இப்போ இலங்கை மாதிரியான நாடுகளில் பெண்களிட சம பங்கேற்பு, அரசியலில் பெண்களுடைய சம பங்கேற்பு என்பது ஒப்பீட்டளவில் குறைவு ஆண்களோடு ஒப்பிடுகிற போது. அதே போன்று ஒரு தமிழ் குடும்பம் என்று வருகிற போது எங்களுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, நாங்கள் எதுக்கு அரசியலுக்கு போகணும் என்பதுதான் பெரும்பாலான பெற்றோர்களுடைய ஒரு அங்கலாய்ப்பாக இருக்கும். குறிப்பாக நீங்கள் அரசியலுக்குள் பிரவேசிக்கிறதுக்கு, அதாவது தேர்தலில் போட்டியிடுறதுக்காக முயற்சித்த போது முதலாவது எதிர்ப்பு உங்களுடைய வீட்டில் இருந்து அதை வந்ததாக நான் அறிந்து கொண்டேன். அதை அவையை கன்வின்ஸ் பண்ணுறது ஒரு கஷ்டமான விஷயமாக இருந்தது. அதே போல் நீங்கள் வந்து தொழில் ரீதியாக ஒரு சட்டத்திறனி, நீங்கள் கடந்த காலங்களில் அரசியல், சிவில், சமூக, மனித உரிமைகள் செயற்பாடுகளில் ஈடுபட்டு வந்ததுனால உங்களுக்கு அது சார்ந்த ஒரு நட்பேருமே இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு வெல் செட்டில்ட் என்ற ஒரு நிலையில் இருக்கும்போது எதுக்காக இந்த அரசியல் பிரவேசம், இதில் உங்களுடைய இலக்கு என்ன? தேர்தல் அரசியலில் குறிப்பாக பெண்கள் தேர்தல் அரசியலில் இறங்கும் பொழுது குடும்ப ரீதியாக நமது ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு காணப்படுகிற பிரதானமான கரிசனை என்னவென்றால், பெண்கள் தேர்தலில் இறங்கும் பொழுது சமூகம் எவ்வாறு அந்த பெண்ணை விமர்சிக்கும் என்பது குடும்பங்களுக்கிடையே ஒரு ஒரு பாரதூரமான ஒரு கரிசனையாக இருக்கின்றது. எனவே அதனால்தான் பல குடும்பத்தினர் அதனை எதிர்க்கின்றனர் என்று கூறுவதை விட அவர்கள் மிகவும் கரிசனை கொண்டிருப்பார்கள். இவர் ஒரு பெண் வந்து தேர்தலுக்குள் இறங்க முன்னர் நீ யோசித்து செய்த நீயா என்ற விடயத்தை வந்து அவர்கள் கேட்பார்கள். அது ஒரு பக்கம் இருக்க, நான் பல விடயங்களில் நீங்கள் கூறுவது போன்று அரசியல் செயற்பாடுகளிலேயும் முதலில் ஈடுபட்டிருக்கிறேன், சமூக ரீதியான அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபட்டிருக்கிறேன், வெல் செட்டில் என்று கூறினீர்கள். ஆனால் நாங்கள் இதுவரை காலமும் கவனித்த விடயம் என்னவென்றால், நாங்கள் வெளியிலிருந்து அரசியல் செய்து கொண்டிருக்கும் பொழுது, போராட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது, மக்கள் சார்ந்த போராட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது கடைசியில் வந்து அந்த போராட்டங்கள் எமது அரசை மாற்ற வேண்டும், அரசியல் இருக்கும் ஒரு விடயத்தை மாற்ற வேண்டும் என்று கூறித்தான் நாங்கள் போராட்டங்களை செய்கின்றோம். அப்பொழுது அரசானது வேறொருவர் பக்கம் நின்றால், குறிப்பாக மேல்தட்டு வர்க்கத்தினரின் பக்கமும் ஒரு இனவாத ரீதியான அரசியலாகவும் பெண்களுக்கு எதிரான ஒரு அரசாகவும் இருந்தால்,
நாங்கள் என்னதான் களமட்டத்தில் செய்தாலும் இறுதியில் சென்று அந்த போராட்டமானது மிகவும் கடினப்பட்டு தான் நாங்கள் வெற்றி பெற ஒரு 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 நிற்பந்தத்தில் நாங்கள் நிற்கின்றோம். குறிப்பாக அறங்கலே போராட்டத்தில் கூட இது நடந்தது. ரணில் விக்ரமசிங்கம் அவ்வாறு வந்தார் என்று கூறி நமக்கு தெரியும். எனவே இவ்வாறான அனுபவங்களின் பின்பு தான் நாங்கள் மக்கள் போராட்ட முன்னணியாக நாங்கள் இந்த தேர்தலிலே போட்டியிட முடிவு செய்தோம். மக்கள் போராட்ட முன்னணியில் இருக்கின்ற அனைத்து வேட்பாளர்களும் பல வருடங்களாக மக்களுடன் சேர்ந்து வேலை செய்தவர்கள். எனவே அந்த அனுபவத்துடன் தான் நாங்கள் இந்த 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 தேர்தலிலே வந்து முதல் முறையாக நாங்கள் பிரவேசித்திருக்கின்றோம். அந்த எமது போராட்டங்களின் அனுபவங்களையும் மக்களின் குரல்களையும் நாங்கள் இவ்வாறு பாராளுமன்றத்துக்குள் கொண்டு சென்று அரசையும் அவ்வாறு மக்கள் சார்பாக மாற்ற வேண்டும் என்ற குறிக்கோளுடன் தான் நாங்கள் இம்முறை தேர்தலில் இறங்குகின்றோம். நான் நினைக்கின்றேன் அது ஒரு நல்ல முடிவன்று. ஆனால் அதே போன்று முன்ன போதிய தேர்தல்களையும் விட இந்த பாராளுமன்ற தேர்தலில் பார்க்கிற போது பெண்களுடைய அரசியல் பங்கேற்பும் இளைஞர்களுடைய அரசியல் பங்கேற்பும் அதிகமாக வலியுறுத்தப்படுது. அது பெரும்பாலானோரால் வரவேற்று ஏற்கப்படுகிறது. ஆனால் குறிப்பாக நாங்கள் அரசியலில் பிரவேசிக்கிறதுக்கு பெண்ணாக இருப்பது மாத்திரமே ஒரு தகுதியாக எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. பெண்ணாக இருப்பதும் அவர் பிரவேசிக்கிறதுக்கோ அல்லது வெற்றி பெறுறதுக்கோ நான் ஒரு பெண் எனக்கு வாக்களியுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்க முடியாது. இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க நாங்கள் நீண்ட காலமாகவே அரசியல் சிவில் சமூக மனிதுரிமைகள் செயற்பாடுகளில் ஈடுபட்டு வந்திருக்கிறேன்னு. ஆக இந்த அரசியல் பிரவேசத்துக்கு நீங்கள் தகுதியானவர் என்று நீங்களே கருதுகின்ற உங்களுடைய கடந்த கால செயற்பாடுகளை பற்றி எங்களோட பகிர்ந்து கொள்ள முடியுமா? பல விடயங்களில் நான் செயற்பட்டிருக்கின்றேன். எனது ஆரம்ப அதாவது வந்து 2011 தான் அதிகமான அரசியல் செயற்பாடுகள் அப்பொழுதுதான் முதல் ஆரம்பத்திலே பிரவேசித்தேன். அதற்கான காரணம் நான் சட்டோதவி ஆணைக்குழுவிலிருந்து வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது அங்கு சமூகத்தின் விளிம்புகளில் இருக்கும் சமூகங்கள் அதே போன்று மக்கள் அதே போன்று உதாரணத்துக்கு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட குடும்பத்தில் இருக்கின்ற உறுப்பினர்கள் எம்மை வந்து சந்தித்து நமக்கு இலவசமாக சட்டோதவிகளை வழங்குமாறு கேட்பார்கள். அப்பொழுது அவ்வாறான வழக்குகளில் நான் செய்வதற்கு ஆரம்பித்தேன். அதே போன்று 2013 அரசாங்கத்தினால் காணாமலாக்கப்பட்டோரின் ஒரு ஆணைக்குழு ஒன்று அவர்கள் நியமித்தார்கள். அந்த ஆணைக்குழு வடகிழக்கில் செல்லும் பொழுது அவர்களுக்கு தமிழ் மொழிபெயர்ப்பார்கள் தமிழ் மொழிபெயர்ப்பார்கள் கூட அவர்களுக்கு ஒழுங்கான ரிசோர்சஸ் வந்து அவர்களுக்கு இருக்கவில்லை. கொடுக்க இருக்கவில்லையை விட அரசாங்கம் கொடுக்கவில்லை. அந்தளவுக்கு தான் அந்த ஆணைக்குழு இருந்தது. எனவே அந்த ஆணைக்குழுவின் செயற்பாடுகளை கண்காணித்து காணாமலாக்கப்பட்ட மக்களின் போராட்டத்திற்கும் வலு சேர்த்தேன் என்று கூறியும் கூறலாம். அவ்வாறு தான் காணி போராட்டங்கள் வடகிழக்கு மக்களின் காணி போராட்டங்கள் அது 2011 2015 சட்டோதவி ஆணைக்குழுவில் வேலை செய்யும் வரைக்கும். அதன் பின்பும் நான் எனது தனிப்பட்ட அரசியல் சட்ட ரீதியான செயற்பாடுகள் மூலம் தெற்கிலுள்ள நிறைய தொழிலாளர்களுடன் தொழிற்சங்கங்களுடன் வேலை செய்திருக்கின்றேன். இவ்வாறான விடயங்களில் வேலை செய்யும் பொழுது நான் தகுதியானவர் என்பதை விட நாங்கள் செய்கின்ற அரசியல் அதிகாரத்தில் இருக்க வேண்டும். நாங்கள் செய்கின்ற அரசியல் ஒரு தகுதியுடைய அரசியல் அதிகாரத்தில் இருக்க வேண்டிய அரசியல் என்ற ஒரு சிந்தனை நமக்கு வருகின்றது. அந்த சிந்தனை மூலம்தான் நாங்கள் இந்த முறை பாராளுமன்ற தேர்தலிலே நிற்பதற்கு நாங்கள் முடிவெடுப்பதற்கான காரணம். எனவே நான் என்பது ஒரு தனிப்பட்ட ஒரு நபர். அதனை விட நான் நினைக்கின்றேன் நாங்கள் செய்கின்ற அரசியல் அதிகாரத்துக்கு வர வேண்டும். அதற்காக இந்த தேர்தலிலே நான் நிற்க வேண்டும் என்ற ஒரு கோட்பாடின் கீழ் தான் நான் இந்த முறை தேர்தல் அரசியலில் இறங்கியிருக்கின்றேன். அதே போன்று நீங்கள் நீண்ட காலமாகவே அதாவது அறகலைய போராட்டத்தின் பின்னரும் அதற்கு முன்னரும் நீங்கள் அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபட்டு வந்தீர்கள். நான் அறிந்த வரையில் நீங்கள் சோசலிசத்தை பேசுகிறீர்கள். அதே போன்று தொழிலாளர் உரிமைகளை பற்றி பேசுகிறீர்கள். அனைத்து மக்களுக்குமான சமத்துவ உரிமைகளை பற்றி பேசுகிறீர்கள். ஆனால் எங்களுடைய நாட்டினுடைய தேர்தல் கலாச்சாரத்தை பார்க்கிற போது இவை ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் பேசு பொருளாவது என்பது மிக குறைவு. அப்படி பேசு பொருளாகினாலும் கூட அதற்கு பிறகு அரசியல்வாதிகள் அவற்றை செய்கிறார்களா என்று பார்த்தால் இல்லை. ஆக இந்த ஒரு முதலாளித்துவ கொள்கைக்கும் அது சார்ந்த ஒரு நடவடிக்கைகளுக்கும் பழக்கப்பட்ட மக்கள் நீங்கள் சோசலிசம் என்று பேசுகிற போது அனைத்து மக்களுக்குமான உரிமைகளை பற்றி நாங்கள் பேசுகிறோம் அதை நாங்கள் பெற்றுக் கொடுப்போம் என்று பேசுகிற போது அதை நம்ப தயங்குகிறார்கள். ஆக இந்த கொள்கைகள் இன்றைய காலத்துக்கு ஏன் அவசியம்? இந்த கொள்கைகளை நீங்கள் பேசுவதன் பின்னணி என்ன? இதை பெற்றுக் கொடுப்பது எவ்வளவு தூரம் சாத்தியம் என்பது பற்றி விளக்கம் அளிக்க முடியுமா? நாங்கள் நமது பிரச்சாரத்தின் போது மக்களுடன் சென்று வீடுகளிலே பேசுகின்றோம். வீடுகளில் பேசும் பொழுது அவர்கள் வாழ்வாதார செலவுகளை பற்றி பேசுவார்கள். பிள்ளைகளுக்கு பென்சிலையும் புக்ஸையும் வாங்குவதற்கு கூட
மக்கு இந்த முறை வாங்க முடியாமல் இருக்கின்றதென்று கூறுவார்கள். முட்டையின் விலையை பற்றி பேசுவார்கள். மின்சார கட்டணங்கள் அதிகரித்ததனால் எமது வீடுகளுக்கு மின்சாரம் இல்லை என்று கூறுவார்கள். சில வீடுகளில் கூறுவார்கள், சில நாட்களில் நமக்கு உணவருந்துவதற்கு காசு இல்லை, எனவே அந்த முழு நாளும் நாங்கள் பிளேன் டீயை மட்டும் மறந்துவிட்டு இருந்தோம் என்றும் கூறினார்கள். அந்தளவுக்கு தான் இன்று எமது பொருளாதார போக்கு, எமது நாட்டின் பொருளாதார போக்கு காணப்படுகிறது. இந்த நாடு இந்த பொருளாதார போக்குக்கு வந்ததற்கான காரணம், இந்த பொருளாதார நெருக்கடிக்கு வந்ததற்கான காரணம் முதலாளித்துவ அரசியல் கொள்கைகள். எனவே நாங்கள் முதலாளித்துவ அரசியல் கொள்கை, சோசியலிச அரசியல் கொள்கை என்று பேசும் பொழுது அது ஒரு கருத்தியல் ரீதியான விவாதம். ஆனால் மக்களிடம் சென்று பேசும் பொழுது அவர்கள் கேட்கின்ற விடயங்கள் நாங்கள் அனைவருமே சமமாக கருதப்பட வேண்டும். எமது பொருளாதார பிரச்சனையும் தீர்க்கப்பட வேண்டும். எமக்கு இலவச கல்வியும் இலவச மருத்துவமும் வேண்டும். ஒரு நாளை நாங்கள் வேலை செய்யாமல் இருந்தோமானால் எமக்கு அரசாங்கம் உண்மை அந்த நாளைக்கு உண்மை பார்க்க வேண்டும், சோசியல் செக்யூரிட்டி என்று கூறுவோம். இவ்வாறான விடயங்களை தான் மக்கள் எம்மிடம் பேசுகின்றார்கள். எனவே நான் நினைக்கின்றேன், ஒரு கொள்கையை எழுதும் பொழுது நாங்கள் சோசியலிசம் என்று அதனை கூறுவோம். ஆனால் மக்களுடன் நாங்கள் பேசும் பொழுது நாங்கள் உண்மையாகவே மக்களின் பிரச்சனைகளை எவ்வாறு தீர்ப்போம், தீர்க்க வேண்டும், அதற்கான வழிமுறை என்ன என்பதற்காகத்தான் நாங்கள் சோசியலிச கொள்கையில் இருந்து எமது கருத்தியலை பெற்றுக்கொண்டு நாங்கள் முன்னோக்கி நகர்கின்றோம். எனவே இந்த நாட்டிலே இன்று காணப்படுகின்ற கடன் சிக்கல், அதே போன்று பொருளாதார பிரச்சனை போன்றவற்றிற்கு நவதாராளவாத பொருளாதார போக்கள் என்று கூறி ஒரு விடயம் ஒன்று காணப்படுகிறது. அதுதான் இதற்கான காரணம். ஆனால் அதை பலருக்கு நாங்கள் விளங்கப்படுத்தி கொள்வதை விட நான் நினைக்கின்றேன், மக்களின் பிரச்சனைகளை பற்றி நாங்கள் கதைக்கும் பொழுது, சாதாரணமாக நான் முதலே கூறியது போன்ற வாழ்வாதார பிரச்சனைகளை பற்றி கதைக்கும் பொழுது, அந்த பிரச்சனைகளை எவ்வாறு தீர்க்க வேண்டும் என்று நாங்கள் மக்களுடன் கலந்தாலோசிக்கும் போது இறுதியாக நாங்கள் சோசியலிச கொள்கைகளில் வந்து நிற்கின்றோம். எனவே தான் நாங்கள் எமது கட்சியாக நாங்கள் சோசியலிச கொள்கைகளை பற்றி கதைக்கின்றோம். இதில் என்ன விடயம் என்றால், எமது அரசியல் யாப்பில் கூட இலங்கையானது ஒரு சோசியலிச அரசு என்று தான் கூறப்பட்டிருக்கின்றது. ஆனால் நடைமுறையில் நடப்பது அதற்கு மாறான ஒரு நவதாராளவாத ஒரு அரசியல் போக்கில் தான் நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்தளவு ஒரு மட்டத்திலே நாங்கள் கதைக்க வேண்டிய அவசியமில்லை. நாங்கள் கூறுகின்ற கொள்கைகள், அது இலவச கல்வியாக இருந்தால் என்ன, மருத்துவமாக இருந்தால் என்ன, சமூக பாதுகாப்பு கொள்கைகளாக இருந்தால் என்ன, பெண்களுக்கான பாதுகாப்புகளாக இருந்தால் என்ன, பெண்களுக்கான சமத்துவம் என்ற போன்ற கொள்கைகளாக இருந்தால் என்ன, இவை அனைத்துமே ஒரு சோசியலிச நாட்டிற்குள் தான் முடியுமாக இருக்கின்றது. எனவே தான் நாங்கள் இதனை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றோமே ஒழிய கருத்தியல் ரீதியாக ஒரு மேல்தட்டில் இருந்து கொண்டு நாங்கள் எமது கருத்துக்களையும் எமது கொள்கைகளையும் நாங்கள் அமைப்பது மக்கள் போராட்ட முன்னணியின் அரசியல் அல்ல. ஆக ஒரு கொள்கை சார்ந்து தெளிவோடு பயணிக்கிற நீங்கள் இந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் குறிப்பாக எத்தனை ஆசனங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கு, அல்லது எத்தனை ஆசனங்களை இலக்கு வைத்து நீங்கள் பிரச்சாரங்களை முன்னெடுக்கிறீர்கள்? எமது கொள்கை பிரச்சாரமாக எதிர்கட்சியை மாற்றி அமைப்போம் என்று கூறித்தான் எமது கொள்கை பிரச்சாரம் இருக்கின்றது. அதற்கான காரணம், இம்முறை தேர்தலிலும் மக்கள் NPP தேசிய மக்கள் சக்திக்கு ஒரு அலை ஒன்று இருக்கின்றது. எனவே அவர்களின் பக்கம் ஜனாதிபதி வந்துவிட்டார், அவர்களின் பக்கம் அரசொன்று அமைக்கப் போகின்றார்கள். எம்மை பொறுத்த மட்டிலே நாங்கள் ஒரு புது கட்சி. இருந்த போதிலும் எமது வரலாற்றை எடுத்து பார்த்தோமானால் வரலாற்றிலே ஒரு மிகவும் பலம் வாய்ந்த அரசாங்கங்கள், அரசாங்கப்பட்ட பக்கத்தில் இருக்கின்ற கட்சிகள், அவர்கள் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்திருக்கின்றார்கள். எனவே அந்த துஷ்பிரயோகத்துக்கு எதிராக அல்லது அவர்கள் துஷ்பிரயோகம் செய்யாமல் இருக்க வேண்டுமானால் அதற்கு பொறுப்பு கூறுவதற்கும் அதற்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டிக்கும் நமக்கு ஒரு எதிர்கட்சி, ஒரு பலமான ஒரு கிரிட்டிக்கல் எதிர்கட்சி ஒன்று அவசியம். எனவே அதற்கு தான் நாங்கள் மக்களிடம் எமக்கு வாக்களி அளிக்குமாறும், பாராளுமன்றத்தில் நாங்களும் இருக்க வேண்டும், அதாவது எம்மை போன்ற கொள்கை சார்ந்த மக்களுக்காக பேசிக்கொண்டிருக்கின்ற மக்களின் போராட்டங்களுடன் இருந்தவர்களும் பாராளுமன்றத்தில் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தரைமட்டத்தில் இருக்கின்ற குரல்கள் பாராளுமன்றத்தில் வரும் என்ற ஒரு ஒரு பிரச்சாரத்தில் தான் நாங்கள் இந்த தேர்தலுக்குள் பிரவேசிக்கின்றோம். எத்தனை ஆசனங்கள் கிடைக்கும் என்று கூறி எமக்கு சரியாக கூற முடியாது. இருந்த போதிலும் அதிகபட்சமான ஆசனங்களை எமக்கு தருமாறு நாங்கள் மக்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம். ஆக நீங்கள் கூறுவதை பார்க்கிற போது, தேசிய மக்கள் சக்தி ஒரு ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் அரசாங்கமாக நீங்கள் ஒரு பலமான எதிர்கட்சியாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறீர்கள். ஆனால் கடந்த காலங்களை பார்க்கிற போது இந்த மக்கள் போராட்ட முன்னணி மீது வைக்கப்பட்ட முக்கிய விமர்சனங்களில் ஒன்றாக இருந்தது, இவர்கள் JVP-யினுடைய கொள்கைகளிலிருந்து மாறுபட்டவர்கள் அல்ல என்பது. அதை நாங்கள் கடந்த நேர்காணல்களிலும் பேசியிருந்தோம்.
இவர்கள் ஜேவிபியின் அந்த குறிப்பாக அறுகலைய போராட்டத்தின் போது இவர்கள் ஜேவிபியினுடைய கடந்த கால செயற்பாடுகளை பிரதிபலிக்கும் வகையில் செயற்படுகிறார்கள். இவர்கள் ஜனநாயக நீரோட்டத்தில் பயணிக்கக்கூடியவர்கள் அல்ல என்ற விமர்சனங்கள் இருந்தன. அதை நீங்கள் முற்றாக ஏற்கனவே கடந்த காலங்களிலும் மறுத்திருந்தீர்கள். ஆக எதிர்வரும் காலங்களில் இந்த ஜேவிபி ஆட்சிக்கு வருமா என்று இருந்த ஒரு காலம் மாறி இன்று ஜேவிபி ஆட்சிக்கு வந்திருக்கிறது, அதாவது தேசிய மக்கள் சக்தி. எதிர்வரும் காலத்தில் நீங்கள் பாராளுமன்றத்திற்குள் நுழையும் பட்சத்தில் கொள்கை ரீதியில் அவர்களுடன் இணைந்து செயற்படக்கூடிய சாத்தியப்பாடுகள் இருக்கின்றனவா? நாங்கள் ஜனாதிபதி தேர்தல் முடிந்த பின்பு நிறைய பேர் இந்த கேள்வியை கேட்டார்கள். நாங்கள் அவர்களுக்கு எமது ஆதரவை தெரிவிப்போமா என்று நாங்கள் கூறிய விடயம் என்னவென்றால், மக்களுக்கு, அதாவது இலங்கை, சாதாரண இலங்கை மக்களுக்கு சாதகமாக நீங்கள் ஒரு கொள்கையை முன்னெடுத்து செல்வீர்களானால் அதற்கு நாங்கள் உங்களுக்கு ஆதரவை தெரிவிப்போம். ஆனால் உதாரணத்திற்கு அவர்கள் இன்று ரணில் விக்ரமசிங்கே ஏற்படுத்தி கொண்ட கடன் மறுசீரமைப்பு திட்டத்தை அவர்களும் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். அந்த கடன் மறுசீரமைப்பு திட்டத்தை எடுத்து பார்க்கும் பொழுது 2028 ஆண்டு மீண்டும் எங்களுக்கு பிரச்சனை வரப்போகின்றது. காரணம், 2028 ஆண்டு தான் நாங்கள் மீண்டும் கடனை கட்டுவதற்கு ஆரம்பிக்கப் போகின்றோம். அப்பொழுது மீண்டும் நமக்கு ஒரு பொருளாதார பிரச்சனை வரும். அவ்வாறு வரும் என்று தெரிந்து கொண்டு நாங்கள் அதற்கு எமது ஆதரவை தெரிவிக்க முடியாது. காரணம், மக்களுக்கு இது நடக்கப் போகின்றது என்று கூறுவதற்கும் ஒரு கட்சி இலங்கையிலே வேண்டும். தேசிய மக்கள் சக்தி மக்களின் ஆதரவை பெற்றுவிட்டார்கள், எனவே அதனுடன் அந்த அழிவுடன் நாங்களும் போக வேண்டும் என்று நமக்கு இருக்க முடியாது. எனவே இதுவரை காலம் அவர்கள் பதவிக்கு வந்த காலத்திலிருந்து, அதாவது வந்து ஜனாதிபதி ஒரு மாத காலம் தான் இருக்கின்றது, அதை நாங்கள் கொடுக்க வேண்டும். இருந்த போதிலும் பல விடயங்களை கூறுகின்றார்கள், ஆனால் பல விடயங்களை செய்யவில்லை. உதாரணமாக அவர்கள் வந்தவுடன் முட்டையின் விலை குறைந்து, இப்பொழுது முட்டையின் விலை முட்டையை பற்றி ஏன் கதைக்கின்றேனானால், மக்களிடம் செல்லும் பொழுது அதனைத்தான் கூறுகின்றார்கள். நாலாந்தம் பாதிக்கின்ற பிரச்சனை. அதே போன்று தேர்தல் காலங்களிலே அன்று குமார திசாநாயக்கா முதலிலே கூறினார், 13 திருத்த சட்டத்தை முற்றுமுழுதாக அமல்படுத்துவோம் என்று. பிறகு கூறினார், எனக்கு 13 திருத்த சட்டத்தை பற்றி வாக்குறுதியை கொடுத்துவிட்டு வாக்களை வாங்க விருப்பமில்லை என்று. இப்பொழுது விஜயதேகரத் கூறுகின்றார், நாங்கள் 13 திருத்த சட்டத்தை கதைக்கவில்லை, புதிய அரசியல் யாப்பை பற்றி தான் கதைத்து கொண்டிருக்கின்றேன். அதே போன்று தான் ஈஸ்டல் குண்டு தாக்குதல் இன்வெஸ்டிகேஷன்ஸ் விசாரணை, விஜயதேகரத் மீடியாவில் வந்து கூறுகின்றார், ஊடகங்களில் வந்து கூறுகின்றார், ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் ரிப்போர்ட்டில் 2-3 பக்கங்கள் காணவில்லை என்று. இப்போ இது வந்து ஒரு வேடிக்கையான ஒரு விடயம், இந்த காலகட்டத்திலே ரிப்போர்ட்டின் பேஜஸ் காணவில்லை என்று கூறுவது. எனவே இவ்வாறு அவர்கள் வந்த காலத்திலிருந்து புதிய அரசாங்கம் என்பது ஒரு விடயம் இருக்க, அவர்கள் இதுவரைக்கும் பல விடயங்களை கூறியிருக்கின்றார்களே ஒழிய, அவர்களின் கொள்கை பிரகடனத்தில் கூறிய விடயங்கள் கூட, உதாரணத்திற்கு இந்த கடன் மறுசீரமைப்பு என்ற விடயம் அவர்கள் தெளிவாக கூறியிருக்கின்றார்கள், ஒரு மாற்று கடன் மறுசீரமைப்பு திட்டத்துக்குள் செல்ல போன்றோம் என்று. ஆனால் வந்த உடனே அவர்கள் செய்த வேலை ரணில் விக்ரமசிங்கவின் கடன் மறுசீரமைப்பு திட்டத்துக்குள் சென்றது. எனவே இவ்வாறு மாறி மாறி கருத்துக்களை தெரிவித்து கொண்டும் அதனைத்தான் இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் நாங்கள் கவனிக்கின்றோம். இருந்த போதிலும் ஒரு மாதம்தான் அரசாங்கத்திலே ஜனாதிபதியாக இருந்திருக்கின்றார். அந்த கால அவகாசத்தை நாங்கள் அவர்களுக்கு கொடுக்கின்றோமே ஒழிய, வருங்காலத்திலும் பாராளுமன்றத்திலும் நாங்களுமக்கு ஆசனங்கள் கிடைக்குமானால், அவர்கள் மக்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு விடயத்தை செய்தார்களானால், மக்களுக்கு எதிராக சட்டங்களை உருவாக்கினார்களானால், மக்களுக்கு எதிராக கொள்கைகளை உருவாக்கினார்களானால், அதற்கு எதிராக நாங்கள் நிச்சயமாக குரல் கொடுப்போம். மக்களின் பாராளுமன்றத்துக்கு சென்ற பிறகு நாங்கள் களமட்டத்தை மறந்துவிட மாட்டோம். நாங்கள் எமது அரசியல் செயற்பாடுகளும் போராட்டங்களும் வெளியிலும் இருக்கும், உள்ளில் பாராளுமன்றத்திற்குள் உள்ளும் இருக்கும் என்ற ஒரு ப்ராமிஸுடன் தான், உத்தரவாதத்துடன் தான் நாங்கள் இந்த அரசியல் தேர்தல் அரசியலில் இறங்கியிருக்கின்றோம். ஆனால் நீங்கள் கூறுகின்ற போது நான் அவதானித்த ஒரு விடயம், குறிப்பாக இந்த தேசிய மக்கள் சக்தி எதிர்கட்சியாக இருந்த காலத்தில், அதாவது எதிரணியில் இருந்த காலத்தில், அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வோம், அரசாங்கம் இப்படி செய்கிறது, இது தவறு என்று நிறைய பேசியிருந்தார்கள். இப்போது நீங்கள் கூறுவதிலிருந்தே தெரிகிறது, அவர்கள் அரசாங்கத்துக்கு வந்தவுடன் அவர்களால் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியவில்லை. ஏனென்றால் எதிரணியில் இருந்து கூறுவதை போன்று சொல்வது அனைத்தையும் செய்வது அரசாங்கத்துக்கு வந்தவுடன் சற்று கடினமானது தான். ஆக நீங்களும் இப்போது எதிரணியில் இருக்கிறீர்கள், எதிர்வரும் காலங்களில் அது சாத்தியமா இல்லையா என்பதை தாண்டி நீங்கள் அந்த பாராளுமன்றத்துக்குள் செல்லும் இடத்தோ, அல்லது எதிர்வரும் காலங்களில் உங்களுக்கு ஆட்சிப்பிடம் வரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் இடத்தோ, நீங்கள் ஒரு எதிர்ப்பலையை முன்வைக்கிற போது அதற்கான மாற்று தீர்வையும் முன்வைக்க வேண்டும் என்பதை உணர்கிறீர்களா? அத்தகைய மாற்று தீர்வுகள் உங்களிடம் இருக்கிறதா? ஒரு நல்ல உதாரணம் என்னவென்றால், தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்றத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் கூறியது போன்ற ஜேவிபியின் வரலாறு இருக்கின்றது. குறிப்பாக இனவாதம் சம்பந்தமான தமிழ் மக்களின் போராட்டத்திலே அவர்கள் எவ்வாறு தமிழ் மக்களுக்கு எதிரான
யுத்தத்திலே அவர்கள் எவ்வாறு ராஜபக்சவுடன் சேர்ந்து அவர்கள் ஒரு அணி திரண்டார்கள் என்ற ஒரு வரலாறும் அவர்களுக்கு இருக்கின்றது. எனவே அவர்கள் தேசிய மக்கள் சக்தியாக வரும் பொழுது எதிர்த்தரப்பில் இருக்கும் பொழுதே நாங்கள் அவர்களிடம் கேட்டோம், இந்த தேசிய பிரச்சனைக்கு உங்களது தீர்வு என்ன, 13 திருத்த சட்டத்தின் உங்களது நிலைப்பாடு என்னென்று. அவர்கள் இப்போ போன ஜனாதிபதி தேர்தலை பார்த்தோமானால் தெற்கிலே வந்து 13 திருத்த சட்டத்தை பற்றி ஒன்றுமே பேசுவதில்லை. அவர்களின் கொள்ளை புத்தத்தில் கூட 13 திருத்த சட்டத்தை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் வடக்கிலே சென்று அவர்கள் மாறி மாறி கதைகளை கூறிக்கொண்டு இருந்தார்கள். எனவே வடக்குக்கு ஒன்றும் தெற்குக்கும் ஒன்று ஒன்றாகத்தான் அவர்களது இனம் சார்ந்த, அதாவது அல்லது தேசிய பிரச்சனை சார்ந்த ஒரு கொள்கை ஒன்று அவர்களுக்கு இருந்தது. எனவே தான் அவர்கள் பதவிக்கு வந்த பின்பு வடக்கிலும் சில வாக்களை பெற்று தெற்கிலும் அதிகபட்சமான வாக்களை பெற்று பதவிக்கு வந்த பின்பு அவர்களுக்கு ஒரு சரியான ஒரு நிலைப்பாடு எடுக்க முடியாமல் இருக்கின்றது. காரணம், அனைவருக்கும் அனைத்து விடயங்களையும் விருப்பமான விடயங்களை கூறிவிட்டு, வாக்குகளுக்காக விருப்பமான விடயங்களை கூறிவிட்டு பதவிக்கு வந்திருக்கின்றார்கள். இது தேசிய பிரச்சனை மாத்திரமல்ல, பொருளாதார ரீதியான பிரச்சனைகளிலும் தொழிலாளர்களுக்கு ஒன்றை கூறுவார்கள், மேல்தட்டு வர்க்கத்தினர் முதலாளி வர்க்கத்தினருக்கு வேறொன்று ஒரு ஒன்று விடிய ஒரு விடயத்தை கூறுவதையும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். எனவே இவ்வாறு ஒரு கட்சியானது நிலைப்பாடு என்னென்று கூறி சரியாக எடுக்க வேண்டும். இதுதான் நமது நிலைப்பாடு, இதற்கு நீங்கள் நமக்கு வாக்களியுங்கள் என்று கூறி கொண்டு ஒரு ஒரு அதிகாரத்திற்கு வந்தால், அதன் பின்பு நாங்கள் அதிகாரத்துக்கு வந்த பின்பும் எந்த விதமான தயக்கம் இல்லாமல் நமது கொள்கைகளை நாங்கள் நிறைவேற்றலாம். மக்கள் போராட்ட முன்னணியை பொறுத்த மட்டிலே நாங்கள் எமது கொள்கையானது, அது இப்பொழுது வந்து பலருக்கு கசப்பாக இருந்தாலும் எமது கொள்கையின் நிலைப்பாடிலே நாங்கள் அசையாமல் இருக்கின்றோம். இதுதான் நமது கொள்கையின் நிலைப்பாடு. அதை நாங்கள் வடக்கிற்கும் கூறுகின்றோம், தெற்குக்கு கூறுகின்றோம், தொழிலாளர்களுக்கு கூறுகின்றோம், முதலாளித்துவ வர்க்கத்தினருக்கும் கூறுகின்றோம், அனைவருக்குமே ஒரு விடயத்தை தான் கூறுகின்றோம். இந்த நாடானது அனைவருக்குமே ஒன்றாக கட்டியமைக்கப்பட வேண்டும். அதற்கு சில சில பொருளாதார கொள்கைகள் அவசியம், அதற்கு இனவாதத்துக்கு எதிரான கொள்கைகள் அவசியம், அதற்கு பெண்களுக்கு எதிராக காணப்படுகின்ற சில சில விடயங்களை, பல விடயங்களை, பெண்களுக்கு எதிரான கொள்கைகளை நாங்கள் மாற்றியமைக்க வேண்டும் போன்ற விடயங்களை நாங்கள் மிகவும் தெளிவாக கூறி வருகின்றோம். எனவே நாங்கள் நாளை அதிகாரத்துக்கு வந்தோமானால் எமது கொள்கைகள், எமது நேர்மையான கொள்கைகளுக்கு தான் மக்கள் வாக்களிக்கின்றார்களே ஒழிய ஒரு மயக்கத்தில் நாங்கள் அதிகாரத்திற்கு வரமாட்டோம். அவ்வாறான ஒரு கொள்கையில் வந்து நாங்கள் அதிகாரத்து வாக்குகளுக்காக நாங்கள் வேறு வேறு இடத்தில் வேறு வேறு விடயங்களை சொல்லிக்கொண்டு நாங்கள் அதிகாரத்துக்கு வரமாட்டோம். எனவே எம்மை போன்ற ஒரு கட்சி அதிகாரத்துக்கு வருமானால் எமது கொள்கைகள் ஏற்கனவே மக்கள் மத்தியிலே ஒரு ஏற்புடைய கொள்கைகளாக மாற்றப்பட்டிருக்கும். எனவே தான் நாங்கள் மிகவும் தெளிவாக தேசிய இன பிரச்சனைக்கு என்ன தீர்வு என்று கூறினால் அதிலே நாங்கள் தீர்வு ஒன்று கூறியிருக்கின்றோம் நமது கொள்கை புத்தத்திலே. பொருளாதார பிரச்சனைக்கு என்ன தீர்வு என்றால் அதிலே நமது கொள்கை புத்தத்திலே கூறிக்கின்றோம். வெளிவிவகார பிரச்சனைக்கு என்ன தீர்வு என்றால் அதிலும் அதையும் நமது கொள்கை புத்தத்திலே கூறிக்கின்றோம். அதன் மேல் தான் நாங்கள் நமது பிரச்சாரத்தை நடத்தி கொண்டு போன்றோம். எனவே தேசிய மக்கள் சக்திக்கு இன்று வந்திருந்த பிரச்சனையானது மக்கள் போராட்ட முன்னணிக்கு ஒரு பொழுதும் வராது என்பது எனக்கு மிகவும் தெளிவாக தெரிகின்றது. இருப்பினும் இந்த விடயங்களை பார்க்கிற போது, அதாவது அரசியலுக்குள் பிரவேசிப்பவர்கள் கொடுக்கிற வாக்குறுதிகள் மீது மக்களுக்கு நம்பிக்கை இழக்கப்படுவதற்கு கடந்த காலங்களில் பல உதாரணங்கள் இருக்கின்றன. குறிப்பாக காலாகாலமாக தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனங்களில் நிறைவேற்று அதிகாரத்தை ஒழிப்பதாக கூறிய ஆட்சி பீடம் அறிய ஒவ்வொரு ஜனாதிபதியுமே தங்களுடைய பதவிக்காலம் முடியும் வரை அதை தக்க வைப்பதற்கு தான் கரிசனை செலுத்தியிருக்கிறார்கள். அதே போன்று பாராளுமன்றத்துக்குள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக பிரவேசிக்கிறவர்கள் அவர்களுடைய தொகுதிகளில் முன்வைக்கின்ற கொள்கைகளை தாண்டி அவர்கள் பாராளுமன்றத்திற்குள் பிரவேசித்தவுடன் அவர்களுக்கான வாகன பமிட் கிடைக்கிறது, பார் பமிட் கிடைக்கிறது, இன்ன வரப்பிரசாதங்கள் கிடைக்கிறது. ஆக அவற்றை பெற்றுக்கொண்டு தங்களுடைய கொள்கைகளை பறைசாற்றுவதிலோ மக்களுடைய நலனை முன்னிறுத்தி பேசுவதிலோ சற்று அடக்கி வாசிக்கிற ஒரு போக்கை பார்க்க முடிகிறது. இதனால் மக்கள் நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள். ஆக உங்களுக்கு பாராளுமன்றத்துக்குள் செல்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குமாக இருந்தால் நீங்கள் மக்களுடைய பிரச்சனைகள் சார்ந்து அங்கு எந்தெந்த பிரச்சனைகளில் உங்களுடைய குரல் ஓங்கி ஒலிக்கும் என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்த முடியுமா? நல்ல கேள்வி. அதற்கு இருக்கின்ற மிகவும் ஒரு ஒரு நேர்மையான ஒரு பதில்தான், என்னை ஒரு ஒரு தனிநபராக எடுத்தினானால் நான் ஒரு தொழிற்சங்கத்தின் தலைவராக இருக்கின்றேன். எனவே நான் பாராளுமன்றத்தில் எனக்கு ஒரு ஆசனம் கிடைக்குமானால் தொழிற்சங்கத்தில் நான் இன்னுமே ஒரு உறுப்பினராகத்தான் இருப்பேன். எனவே பாராளுமன்றத்தில் சென்று நான் ஒரு விடயத்தை பேசிவிட்டு, தொழிலாளர்களுக்கு எதிரான ஒரு விடயத்தை பேசிவிட்டு நான் மீண்டும் எனது உறுப்பினர்களுடன் நான் வந்து பேச முடியாது. எனவே நான் ஒரு தனிநபராக எடுத்துக்கொண்டிருக்கலானால் எனது அரசியலுக்கு நானே ஒரு
பொறுப்புக்கூறலை போட்டுக்கொள்கின்றேன், ஒரு கட்டுப்பாட்டை போட்டுக்கொள்கின்றேன். அரசியல் எனப்படுவது தனிநபர் சார்ந்த ஒரு விடயம் அல்ல, அது ஒரு சிஸ்டம் சார்ந்த விடயம். எனவே நான் தனிநபராக எனக்கு எந்த விதமான ஒரு சமூகத்துடனும் ஒரு ஆர்கானிக் லிங்க் கொண்டு இல்லாமல் நான் பாராளுமன்றத்துக்கு சென்றேன் ஆனால் நீங்கள் கூறிய விடயங்கள் அனைத்தும் நடக்கும். திடீரென்று தேர்தல் அரசியலுக்காக அரசியலுக்குள் பிரவேசித்து பாராளுமன்றத்துக்கு வரும் நபர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கின்றது. ஆனால் என்னை எப்பொழுதுமே ஒரு பொறுப்பு கூறலுக்குள் என்ற வட்டத்திற்குள் வைத்திருப்பதற்கு ஒரு ஒரு பாரிய ஒரு சமூகம் ஒன்று இருக்குமானால், ஒரு அரசியல் ஒரு ஒரு அலையொன்று இருக்குமானால், நான் எப்பொழுதும் அந்த அரசியல் சமூகத்திற்கு நான் எப்பொழுதும் பொறுப்பு கூற வேண்டும். அதே போன்றுதான் மக்கள் போராட்ட முன்னணியில் காணப்படுகின்ற அனைத்து தேர்தல் உறுப்பினர்களும் மக்களுடன் இன்று வரைக்கும் வேலை செய்து கொண்டிருப்பவர்கள், அரசியல் சார்ந்து வேலை செய்து கொண்டிருப்பவர்கள். உதாரணத்திற்கு சித்தாரா குலரத்ன போன்ற பெண் வேட்பாளர்கள் எடுத்தோமானால் அவர்கள் இன்றும் நுண்கடன் பிரச்சனை தொடர்பாக மக்களுடன் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவர்கள் அவர்களை போன்றவர்கள் பாராளுமன்றத்துக்கு வரும் பொழுது அவர்கள் அந்த அரசியல் சமூகத்தை விட்டுவிட்டு வெளியே அவர்களுக்கு பொறுப்பு கூறாமல் பாராளுமன்றத்திலேயே வேறொரு நிலைப்பாடு எடுக்க முடியாது. அதனால்தான் மக்கள் போராட்ட முன்னணி போன்ற ஒரு கட்சி பாராளுமன்றத்துக்கு வரும் பொழுது பாராளுமன்றத்தில் நாங்கள் வேறு ஒன்றை கூறிவிட்டு நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நாங்கள் எடுத்த நிலைப்பாடுகளுக்கு மாறான நிலைப்பாடுகளை நமக்கு பாராளுமன்றத்திற்குள் எடுத்து விட முடியாது. அதற்கான காரணம் எமக்கு நாமே ஒரு பொறுப்புக்கூறல் கட்டமைப்பை நாங்கள் செய்து கொள்கின்றோம். இந்த பொறுப்புக்கூறல் கட்டமைப்பானது அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் பாராளுமன்றத்திலும் ஜனாதிபதி தேர்தல் மூலமும் அரசியலுக்குள் பிரவேசிக்கின்ற அனைத்து நபர்களுக்கும் இது ஒரு முக்கியமான விடயம். ஆனால் பல பிரதானமான அரசியல் கட்சிகளை பார்க்கும் பொழுது அந்த பொறுப்புக்கூறல் கட்டமைப்பு என்பது சமூகத்துடன் பின்னிப்பிணைந்த பொறுப்புக்கூறல் கட்டமைப்பு என்பது அவர்களுக்கு காணப்படுவதில்லை. காணப்பட்டாலும் அதிலிருந்து சற்று விலகி சென்று விடுவார்கள். அதனால்தான் மக்கள் போராட்ட முன்னணியாக ஒரு கொள்கையாக நாங்கள் எடுத்திருக்கின்றோம். பாராளுமன்றத்திற்குள் பிரவேசித்தாலும் நாங்கள் எமது வெளி அரசியல் செயற்பாடுகளில், அதாவது பாராளுமன்றத்துக்கு வெளியே காணப்படுகின்ற போராட்டங்களிலும் சமூக அரசியல் செயற்பாடுகளிலும் நாங்கள் தொடர்ந்து இருப்போம். அவ்வாறு இருக்காமல் இருந்தோம் ஆனால் மக்கள் போராட்ட முன்னிலிருந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு நமது உறுப்புரிமை வந்து ஆற்றப்படும் என்றொரு ஒரு ஒரு நியாயமான கொள்கையில், ஒரு நேர்மையான கொள்கையில் தான் நாங்கள் இருக்கின்றோம். குறிப்பாக இந்த முறை நாங்கள் ஏற்கனவே பேசியிருந்தது போன்று இம்முறை தேர்தலில் இந்த பெண்களுக்கு அதிக வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்கிற ஒரு விடயம் அதிகமாக வலியுறுத்தப்பட்டது. அதே போன்று நீங்கள் உள்ளடங்களாக மக்கள் போராட்ட முன்னணியில் நாடளாவிய ரீதியில் அதிகளவான பெண்கள் இம்முறை வேட்பாளர்களாக களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆக நீங்கள் பாராளுமன்றத்துக்குள் பிரவேசிக்கிற போது இந்த பெண்களால் தான் பெண்களுடைய பிரச்சனைகளை மிகச்சரிவர புரிந்து கொள்ள முடியும், அவர்களால் தான் அது பற்றி பேச முடியும் என்கிற ஒரு அடிப்படையில் பெண்கள் சார்ந்து நீங்கள் எத்தகைய விடயங்களை பேசுவதற்கு குரலை உயர்த்துவதற்கு எதிர்பார்க்கிறீர்கள்? நமது சமூகமானது அடிப்படையிலே ஒரு ஆண்மையவாத சமூகம். அதிலிருந்தான் நமக்கு காணப்படுற பெண்களுக்கு காணப்படுகின்ற பல பிரச்சனைகள், அது வந்து குடும்ப வன்முறையாக இருந்தாலும் பாலியல் துஷ்பிரயோகமாக இருந்தாலும் என்று கூறி நிறைய பிரச்சனைகள் காணப்படுகிறது. ஆனால் ஆண்மையவாத சமூகம் என்பதற்காக நமது சமூகம் மாற்றப்பட வேண்டும், அதன் பின்புதான் அதன் மூலம்தான் பெண்களுக்கு பாதுகாப்பு வரும் என்று கூறி நாங்கள் நின்றுவிட முடியாது. இன்று வரைக்கும் பாராளுமன்றத்திலே பெண்கள் சார்ந்த சட்டங்கள் மிகவும் குறைவாகவே அமுல் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அதற்கான காரணம் நமது பாராளுமன்றமும் நீங்கள் கூறியது போன்று அதிகபட்சமான ஆண்கள் தான் நமது பாராளுமன்றத்தில் இருந்தார்கள். எனவே பாராளுமன்றத்தில் அதிகபட்சமான பெண்கள் வரும் பொழுது அவர்களின் கட்சிகளிலும் வந்து சரியான அரசியலை வந்து அவர்கள் அந்த பெண்கள் வந்து அரசியலை செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் பாராளுமன்றத்துக்கு வரும் பொழுது பெண்கள் தொடர்பான பாதுகாப்புகள், அது வந்து பொது போக்குவரத்தில் காணப்படுகின்ற பாதுகாப்புகளாக இருந்தால் என்ன, அல்லது வேலை தளங்களில் இருக்கின்ற பாதுகாப்புகளாக இருந்தால் என்ன, அல்லது குடும்பங்களில் இருக்கின்ற பாதுகாப்பாளர் இருந்தாலும் அதற்கு நமது நாடுகளில் நமது நாட்டிலே போதிய அளவு சட்டங்கள் அல்ல. உதாரணத்துக்கு நமது நாட்டிலே வேலைத்தலங்களிலே பாலியல் துன்புறுத்தலில் முகம் கொடுக்கின்ற பெண்ணுக்கு தொழில் சார்ந்த சட்டங்கள் நமது நாட்டிலே இல்லை. எனவே இவ்வாறான சட்டங்களை நாங்கள் பாராளுமன்றத்திலே கொண்டு வருவதற்கு நாங்கள் அரசாங்கத்துக்கு அழுத்தம் செலுத்துவது என்பது முதலாவது விடயம். ரெண்டாவது, பெண்கள் சார்ந்து சமூகத்தில் ஒரு ஒடுக்குமுறை அல்லது வன்முறை வரும் பொழுது அந்த விடயமானது பாராளுமன்றத்தில் சரியான முறையில், ஒரு சென்சேஷனலிஸ்ட் இல்லாமல் சரியான முறையில் பாராளுமன்றத்தில் இவை கதைக்கப்பட வேண்டும், பேசப்பட வேண்டும், விவாதிக்கப்பட வேண்டும். அதற்கு நம்மை போன்ற பெண்கள் இந்த பாராளுமன்றத்தில் இருக்க வேண்டும். எனவே பெண்கள் சார்ந்த குறிப்பாக சட்டங்கள் தொடர்பாகவும், பெண்கள் சார்ந்த அரசியல் தொடர்பாகவும், பெண்கள் சார்ந்த கொள்கைகள் தொடர்பாகவும் நாங்கள் பாராளுமன்றத்திலிருந்து பேசுவோம் என்பதும் நாங்கள் ஒரு அரசியல் ரீதியாக எடுக்கின்ற ஒரு நிலைப்பாடாகும். நிறைவாக நீண்ட காலமாக உங்களுடைய அரசியல், சிவில் சமூக, மனித உரிமைகள் செயற்பாடுகளுக்கு ஆதரவை வழங்கி வந்த பலர் இருக்கிறார்கள்.
அதே போன்று நீங்கள் அரசியலுக்குள் பிரவேசிப்பதாக சொன்னபோது நாங்கள் சமூக வலைதளங்களை பார்த்தால் தெரியும், இவர் பொருத்தமானவர், இவர் நிச்சயமாக பாராளுமன்றத்தில் இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு ஆதரவாக பலருடைய போஸ்ட் இருந்தது. அதே போன்று ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை முன்வைக்கிறவர்களும் இருக்கிறார்கள். நீங்கள் ஒரு கருத்தை சொல்கிற போது இது இப்படி இல்லை என்று திருத்துகிறவர்கள், இந்த இந்த உங்களுடைய இந்த கொள்கையை நீங்கள் மறுபரிசீலனை செய்யலாம் என்று திருத்துகிறவர்களும் இருக்கிறார்கள். ஆக அப்படியான ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை முன்வைக்கிறவர்களுக்கும் உங்களுடைய ஆதரவாளர்களுக்கும் இந்த தேர்தல் சார்ந்து, உங்களுடைய அரசியல் பிரவேசம் சார்ந்து என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? விமர்சனம் என்பது மிகவும் முக்கியமான விடயம். ஏனென்றால் நாங்கள் கூறுகின்ற அனைத்தும் சரியல்ல, நாங்களும் பிழைவிடலாம், அனைவரும் அனைத்து யாரும் பிழைவிடலாம். எனவே விமர்சனம் என்பது மிகவும் முக்கியமான விடயம். ஆக்கப்பூர்வமான விமர்சனம் வரும் பொழுது நான் அதனை உள்வாங்கி நாங்கள் செய்கின்ற அரசியல் சில சில கொள்கை நிலைப்பாடுகளிலும் மாற்றங்களை ஏற்படுத்துகின்றோம் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் வரும் பொழுது. எனவே அந்த விமர்சனங்களை தொடர்ச்சியாக என் மீதும் எமது அரசியல் மீதும் எமது கட்சியின் மீதும் வைத்து கொண்டிருக்குமாறு நான் ஆதரவாளர்களை முதலிலே கேட்கின்றேன். ரெண்டாவதாக, நாங்கள் ஒரு புது கட்சி என்றபடியினால் உங்களது ஆதரவை, அதாவது வந்து மக்களின் ஆதரவை எமக்கு வழங்க வேண்டும், புதிய கட்சிகள் வர வேண்டும். எமக்கு வந்து பிரதானமான கட்சிகள் போன்று எமக்கு ஒரு ரிசோர்ஸஸ் இல்லாவிட்டாலும் நாங்கள் எடுக்கின்ற நிலைப்பாடுகள், நாங்கள் செய்கின்ற விடயங்கள், நாங்கள் எடுக்கின்ற அரசியல் நிலைப்பாடுகள், நாங்கள் ஆதரிக்கின்ற போராட்டங்கள் இன்று வரைக்கும் மக்களின் போராட்டங்களும் மக்களின் குரல்களை வெற்றி செய்வதற்கும் நாங்கள் உறுதுணையாக இருந்திருக்கின்றோம். எனவே நாங்கள் வாக்களை மக்களிடம் கேட்கும் பொழுது, எமது ஆதரவாளர்களுடன் கேட்கும் பொழுது, எம்மை தெரியாதவர்களிடம் கேட்கும் பொழுது நாங்கள் கூறுகின்ற விடயம் என்னவென்றால், எமது அரசியலில் இதுவரைக்கும் நீங்கள் நம்பிக்கை வைத்திருந்தீர்களானால் எம்மை அதிகாரத்துக்கு எடுத்து செல்லுங்கள், நீங்களும் எங்களுடன் அதிகாரத்துக்கு வாருங்கள், உங்களது அரசியலும் எங்களுடன் அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்பதைத்தான் நான் கூற விரும்புகின்றேன். இன்று எம்மோடு மக்கள் போராட்ட முன்னணியினுடைய கொழும்பு மாவட்ட வேட்பாளர் ஸ்வஸ்திகா அருளிங்கம் அவர்கள் இணைந்திருந்தார். அவர் தன்னுடைய கொள்கை சார்ந்து, அவருடைய கட்சியினுடைய கொள்கை சார்ந்த நிலைப்பாடுகளை தெளிவுபடுத்தி இருந்ததோடு, முதன்முறையாக ஒரு தேர்தல் அரசியலுக்குள் பிரவேசிக்கிற அவர்கள், அதாவது பாராளுமன்ற தேர்தல் அரசியலுக்குள் பிரவேசிக்கிற அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவாகின்ற பட்சத்திலே இந்த மக்களுடைய சகல நாட்டினுடைய சகல பாகங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற மக்களின் பிரச்சனைகளை எவ்வாறு பேசப் போகிறார்கள் என்பது பற்றி தன்னுடைய நிலைப்பாடுகளை தெளிவுபடுத்தியிருந்தார். ஆக இம்முறை தேர்தலில் இவர்களுக்கு வாக்களிக்கலாமா இல்லையா என்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதற்கு இந்த நேர்காணல் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என நினைக்கின்றோம். மீண்டும் பிரிதொரு வேட்பாளருடன் உங்களை பிரிதொரு நேர்காணலில் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.